இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. அதாவது ரொம்ப நாள் பெட்டில் இருந்து உடம்பு முடியாமல் இருந்து வரவங்களுக்கு முதல் வந்து ஆட்டுக்கால் சூப்பு தான் வச்சு தருவாங்க. அதாவது உடம்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இது வந்து நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கலாம், ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு ஆட்டுக்கால், அதாவது நாலு கால் எடுத்துருக்கோம், ஒரு ஆட்டோட கால் எடுத்துருக்கு. அதை வந்து நல்லா கடையிலே வந்து வாட்டி கொடுத்துருவாங்க. வாங்கும்போதே வாட்டி தான் வாங்கணும். நம்ம அந்த முடியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நல்லா வாட்டி கொடுத்துருவாங்க. வாட்டி அவங்களே மஞ்சள்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிறகு ஒரு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நாலாவது தடவை நம்ம தண்ணி வினிகர்லாம் ஊற்றி கழுவணும். அது எப்படின்னு நான் காட்டுறேன். இது வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இது அரைக்கிறதுக்கு வந்து சீரகம், மிளகு. சீரகம் வந்து 4 டீஸ்பூன், மிளகு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். அதாவது இது வந்து இந்த மிளகு ஃப்ளேவர் லைட்டாக இருந்தாவே நல்லாதான், ரொம்ப காரசாரமாகலாம் தேவையில்லை. உடம்பு முடியாதவங்களுக்கு சொல்லும்போது ரொம்ப மைல்டாக அந்த காரம் இருந்தாவே நம்மளுக்கு சரியாக வரும். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். தக்காளி வந்து 2 பெரிய தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம். இஞ்சி வெள்ளைப்பூடு கொஞ்சம் அளவளவாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி வெள்ளைப்பூ நான் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது அரைச்சிருக்கோம். இந்த மசாலா என்னென்ன இதில் என்னென்ன இருக்குதுன்னா, இந்த சீரகம், மிளகு, இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி மட்டும் நறுக்கி போட போகிறோம். இந்த 4 ஐட்டங்கள் இருக்குது. மிளகு, சீரகம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் மட்டும் போட்டு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா. அது மாதிரி விளக்கெண்ணெய், இந்த ஆட்டுக்கால் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றுவோம். விளக்கெண்ணெய் கிடைக்காதவங்க நல்லெண்ணெய் ஊற்றுங்க. கறி, மட்டன் இந்த மாதிரி வேக வைக்கும்போது விளக்கெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் வேகும், நல்லது, அதுவும் உடம்புக்கு நல்லது. இது எப்படி இப்போ அந்த ஆட்டுக்காலை வந்து நாங்கள் 3 தடவை ஏற்கனவே வாஷ் பண்ணிட்டோம், 4 தடவை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பாருங்கள். தண்ணி எடுத்துகிட்டு இது 4 தடவை கழுவுறோம். தண்ணி எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் 1 மூடி வந்து வினிகர் அதையும் ஊற்றிக்கிறோம். நார்மலாக கழுவுற மாதிரி கழுவிக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் வீட்டில் வந்து நம்ம நல்லா சுத்தம் படுத்திக்கலாம். நல்லா அந்த ஆட்டுக்கால் வாங்கும்போது முக்கியமாக வெள்ளாட்டுக்கால்னு கேட்டு வாங்கணும், செம்பரி ஆடெல்லாம் வாங்கக்கூடாது. இது வந்து எப்பயுமே கறினாலும் சரி, இந்த மாதிரி சூப்பு வைக்கிறதுக்கு எதுக்குனாலுமே வெள்ளாட்டு கறி தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ குக்கரில் வந்து அந்த கழுவுனது ஆட்டுக்காலை சேர்த்துக்கிறோம். இது வந்து தண்ணி, 1 செம்பு தண்ணி எடுத்துக்கிறணும். இது வந்து கழுனி தண்ணி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அரிசி கழுவுன தண்ணி. அதில் செஞ்சிங்கன்னா சூப்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இதை வந்து 1 செம்பு எடுத்துக்கோங்க. இந்த அளவு வந்து இப்போ 4 கால் எடுத்துருக்கோம், 4 பேர் இந்த சூப் குடிக்கலாம். நான் டம்ளர் அளவு எடுத்திங்கன்னா 5 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா 4 பேர் நல்லா சாப்பிட்லாம். இது வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க, நல்லா பெரிய சைஸ் தக்காளி 2 சேர்த்துருக்கோம். அந்த அரைச்ச மசாலா அதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த இதில் வந்து கொஞ்சம் வேணும்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம சூப்பெல்லாம் இறக்குனதுக்கப்புறம் தான் உப்பு போட்டு சாப்பிடணும். இது வந்து ஒரு 10-12 சவுண்டு வச்சாங்கன்னா தான் அந்த ஆட்டு கால்லேருந்து நல்லா ஜூஸ் வரும். நல்லா வேக வைக்கணும். நம்ம மட்டனுக்கே நார்மலாகவே நார்மல் மட்டனுக்கே வந்து ஒரு 10 சவுண்டு வச்சால் தான் நல்லா வேகும் இப்போ இருக்கிறதுலாம். அதனால் ஆட்டுக்கால்லாம் நல்லாவே வேக வச்சுருங்க. விளக்கெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. 10 சவுண்டு வச்சு இறக்கியாச்சு. இப்போ தான் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கால் இருக்குது பாருங்கள், இந்த ஆட்டுக்காலை வந்து அப்படியே சாப்பிடலாம். நல்லா பூவாக வெந்திருக்குது. நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. இல்லைன்னா வேணும்னா நீங்கள் வந்து குழம்பு வச்சும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம காஞ்ச மொச்சை போட்டு இல்லைன்னா பச்சை மொச்சை போட்டு குழம்பு வைப்பாங்க, கறி குழம்பு மாதிரி, அது மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கத்திரிக்காய், முருங்காயெலாம் போட்டு வைப்பாங்க. இல்லைன்னா இப்போ இந்த சூப்பு சாப்பிட்டு அப்படியே அந்த காலையும் சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறோம். இப்போ இது வந்து ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்குது. 4 பேருக்கு இந்த சூப்பை கொடுத்துட்டு அப்படியே இந்த கறியும் சாப்பிட்டுக்கோங்க.
ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான ஒரு சூப்பு, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.